கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பிஃபோர் 10 இயர்ஸ் விஜய் வாஸ் 25 இயர்ஸ் ஓல்ட் மென் இஸ் பிரதர் விஸ்வா வாஸ் ஜஸ்ட் 10 இயர்ஸ் ஓல்ட். ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் விஸ்வாஸ் ஏஜ் வில் பிகம் தி ஹாஃப் தி ஏஜ் ஆஃப் விஜய். தென் ஃபைன் ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் அக்கர் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய்க்கு 25 இயர்ஸும் அவரோட தம்பி விஸ்வாக்கு 10 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. சில வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா விஸ்வாக்கு விஜயை விட பாதி வயசு இருக்க போகுது. சோ இந்த வருஷம் எத்தனை வருஷம் கழிச்சு நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜயோட ஏஜ் 25 விஸ்வாவோட ஏஜ் 10 சொல்லியிருக்காங்க. அப்ப அட் ப்ரெசென்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா விஜயோட ஏஜ் 25 + 10, சோ தட் அவருக்கு வந்து 35 இயர்ஸும் விஸ்வாக்கு வந்து 20 இயர்ஸும் இருக்க போகுது. இப்ப சில வருஷம் கழிச்சு அந்த ரேஷியோ மாறுபோது. இப்ப அந்த சில வருஷத்துல வந்து நான் 20 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்ப விஜயோட ஏஜ் பாத்தீங்கன்னா 35 + 20, விஸ்வாவோட ஏஜ் வந்து 20 + 20 மாறுபோது. கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க விஸ்வாவோட ஏஜ் வந்து 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா விஜய் விட பாதி வருஷமா இருக்க போகுது. அதாவது 20 வருஷம் கழிச்சு பார்த்தா விஸ்வா அது 20 + 20 இருக்க போகுது. அது 35 + 20 பாதி, அதாவது விஜய விட பாதி வயசா இருக்க போகுது. இப்ப நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது 35 + 20 வந்து 2 × 20 + 20 எழுதிக்கிறேன். சோ 35 + 20 = 40 + 2v. இப்ப v ஒரு சைடு 40 ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா அப்ப எங்களுக்கு v வந்து 5 இயர்ஸ். சோ தட் ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதாவது 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா விஜயோட ஏஜ் 40 விஸ்வாவோட ஏஜ் 20 இருக்கும்போது, அதனாலதான் சொல்றாங்க விஸ்வாவோட ஏஜ் வந்து விஜய் விட பாதி வயசா இருக்கும்போது.